Dear 12th standard students, in exercise number 8.6, sum of 3, they are asking us to find dw by dt. W is not connected with t. W is connected with x, y, z. But x, y, z's are connected with t. அதனால் dw by dt நீங்கள் ட்ரை பண்ணணும் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா dw by dou x கிட்ட தான் நீங்கள் ரீச் பண்ண முடியும். X கிட்ட தான் நீங்கள் போக முடியும் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணிவிட்டு. இங்கே d இருந்ததுன்னா அகெயின் டிஃப்ரென்ஷியல் ஆஃப் dx by dt போடணும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு dou w by dou t வர மாதிரியே தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் அண்டு பக்கா டிஃப்ரென்சியேஷன். அதுக்கப்புறமேட்டு ப்ளஸ் dou w by dou y, திருப்பியும் y வந்து W வந்து Y கிட்ட தான் போக முடியும். ஆனால் Y டைரெக்டாக T கிட்ட போக முடியும். அதனால் டிஒய் பை டிடி, டிஒய் பை டிடி. அதே மாதிரி டோ W பை டோ இசட்டு இன்ட்டு டி இசட் பை டிடி. திஸ் இஸ் த செயின் ரூல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிடுச்சுன்னா டிஃப்ரென்ஷியல் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். டிடபிள்யூ பை டிடி. சரி, ஃபஸ்ட்டு யூ வில் ஃபைண்ட் டோ W பை டோ X. டோ W பை டோ X இதுவரைக்கும் பாருங்கள் W. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஜஸ்ட் 2X, தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் டோ W பை டோ Y. ஏன் சார் இதெல்லாம் ஜீரோ ஆகிடும்? ஏன்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஆகிடும். இப்போது டோ டபிள்யூ பை டோ ஒய் பண்ணும்போது பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ஒய்க்கு தானே பண்ண போகிறீங்க. அப்போ இது மட்டும் 2y ஆகிடும், இது ஜீரோ ஆகிடும், இது ஜீரோ ஆகிடும். ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் மேலே இருக்கிற 2 முன்னாடி வந்துடும் 2y. அதுமாதிரி டோ டபிள்யூ பை டோ இசட், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. அப்போ 2z மட்டும்தான் வரும், இதெல்லாம் ஜீரோ ஆகிடும். ஃபைன். அதுக்கப்புறம் எக்ஸ் கிட்ட வாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இபவர்டி, ஐ வாண்ட் டிஎக்ஸ் பை டிடி. டிஎக்ஸ் பை டிடி, இபவர்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா வரும் இபவர்டியே தான் வரும். ஃபைன். அதுக்கப்புறமேட்டு ஒய் கிட்ட வாங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டி சைன் டி. யூவி ஃபார்முலா, யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் யூ வில் கெட் டிஒய் பை டிடி. இப்போ தேர்ஃபோர் டிஒய் பை டிடி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் மை யூ, இ பவர் டி. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் காஸ்டி, ரைட், சாரி ப்ளஸ் காஸ்டி. அப்போது சைன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ்டி ப்ளஸ் வி சைன் டி. யூ டேஷ் இ பவர் டி பண்ணால் இ பவர் டி. இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டிஒய் பை டிடி இஸ் ரெடி. தென் இசட் கிட்ட வாங்க. இசட் இஸ் இ பவர் டி காஸ் டி. இதுக்கும் யூவி ஃபார்முலா தான், டோ இசட் பை டோ, சாரி டி இசட் பை டிடி. யூ வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் டி. ப்ளஸ் காஸை வச்சுக்கிட்டு இ பவர் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் டி. ஃபைன், எவ்ரி திங் இஸ் ரெடி. யூ ஹாவ் டு சப்ஸ்டிடியூட் அண்ட் ஃபைன் த ஆன்சர். வாட் இஸ் மை டோ டபிள்யூ பை டோ எக்ஸ்? டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் இஸ் 2x. dx by dt, dx by dt is e power t. Plus, what is dou w by dou y? Dou w by dou y, 2y. What is dy by dt? இது வருக்கு பாருங்க. Into e power t cos t plus e power t sin t. Right? Then, dou w by dou z, dou w by dou z, 2z, 2z, 2z. dz by dt ஓட ஆன்சர் வரைக்கும் பாருங்க, மைனஸ் இ பவர் டி சைன் டி ப்ளஸ் இ பவர் டி காஸ் டி. ஃபைன், 2 × எக்ஸோட ஒரிஜினல் ஆன்சர், எக்ஸோட டி ஆன்சர். ஏன்னா எல்லாமே டீயில் தான் முடியணும் உங்களுக்கு. ஏன்னா டிடபிள்யூ பை டிடியில் இருக்கு எல்லாமே, எக்ஸ் ஒயோட மிக்சடாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக டீக்கு மாற்றணும். அப்போ எக்ஸோடைய ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் இ பவர் டி இன்ட்டு இ பவர் டி ப்ளஸ் 2 ஒய்யோட ரீப்ளேஸ்மெண்ட் இ பவர் டி சைன் டி இன்ட்டு இ பவர் டி காஸ் டி இ பவர் டி சைன் டி ப்ளஸ் இசட்டோட ரீப்ளேஸ்மெண்ட் 2 times இ பவர் டி காஸ் டி இன்ட்டு மைனஸ் இ பவர் டி சைன் டி ப்ளஸ் இ பவர் டி காஸ் டி. இ பவர் தோ இ பவர் டி, இ பவர் டி, இ பவர் 2t ஆகிடும். இ பவர் 2t. இப்போ 2 times இ பவர் 2t-ஐ காமனாக எடுக்க போகிறேன். 2 times இ பவர் டி, இ பவர் டி, வென் பேசஸ் ஆர் சேம் பவர்ஸ் வில் ஆட். அப்போ டி ப்ளஸ் டி இஸ் 2t. அப்போ இதை எடுத்துட்டேன். அப்போ பேலன்ஸ் 1. இங்கேயும் 2 இருக்குது, இ பவர் டி இருக்குது, உள்ளார ஒரு இ பவர் டி காமனாக இருக்கும். இப்போ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2, வெறும் சைன் டி இருக்கும். இங்கே வெறும் காஸ் டி தான் இருக்கும், வெறும் சைன் டி தான் இருக்கும். எல்லா இ பவர் டி அவுட்டு. இங்கே ஒரு இ பவர் டி இருக்குது, இ பவர் டி. அப்போ இ பவர் 2t ஆகிடும். தோ ஒரு 2 piece இருக்குது. அப்போ வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இங்கே பேலன்ஸ் என்ன வரும்னா காஸ் டி மைனஸ் சைன் டி ப்ளஸ் காஸ் டி. இதுதான் என்னென்ன பேலன்ஸ். இப்போ வெளியில் 2e power 2t அப்படியே இருக்கட்டும். 1 plus 2 ஆல் மெட்டிலே பண்ணுறேன். 2 எப்படி வரும்? 2 தான் எடுத்துட்டோம்ல வெளியில், 2 வராது.
டூ வராது, டூ தான் வெளியில் எடுத்துட்டோமே. சைன் டி எலமெண்ட்லேயே பண்ணிங்கன்னா சைன் டி காஸ் டி, சைன் எலமெண்ட்லேயே பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் டி, காஸ் எலமெண்ட்லேயே பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் டி காஸ் டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டி. இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். சைன் ஸ்கொயர் டி காஸ் ஸ்கொயர் டி ஆட் பண்ணிங்கன்னா ஒன், இரண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒன், ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் டூ, டூ டூ ஜார் ஆன்சர் இஸ் ஃபோர் இ பவர் டூ டி வில் பி யுவர் ஃபைனல் ஆன்சர். ஃபோர் இ பவர் டூ டி இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.